Yara Yesivil and Bonda Sahodra Sahodrihale Ulakatile Yerende with the Mona Makale Nam Parkala Nalla Verhul Tia Verhul Andode Varti Kate Poverhul Andode Varti Udasina Padata Verhul இப்படிப்பட்ட மக்கள் என்றும் இருக்கின்றார்கள் என்றுமே இருக்கின்றார்கள் இயேசு வாழ்ந்த காலத்திலே கூட பிற மக்களை ஏய்த்து பிழைக்கின்ற கூட்டம் இருந்தது குருட்டு வழிகாட்டிகள் இருந்தார்கள் சடங்கு சம்பிரதாயமே பெரிது என்று வாழ்ந்த மக்கள் இருந்தார்கள் கடவுளை மக்களிடமிருந்து பிரிக்கக்கூடிய மக்கள் இருந்தார்கள் போலி வாக்குறுதிகளை கொடுத்து ஏமாற்றுபவர்கள் இருந்தார்கள் நானே கடவுள் என்று சொன்னவர்கள் மக்கள் கூட இருந்தார்கள் இந்த சூழ்நிலையிலே தான் இயேசு ஆண்டவர் தம்முடைய சீடர்களை பார்த்து சொல்கின்றார் நானே வழியும் உண்மையும் உயிரும் என் வழியா என்று யாருமே தந்தையிடம் வருவதில்லை என்று ஆணித்தரமாக சொல்கின்றார் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நானும் தந்தையும் ஒன்றே என்று சொல்கின்றார் உடனே இன்று நாம் திருவிழா கொண்டாடுகின்ற திருத்தூதரான பிலிப்பு ஆண்டவரை பார்த்து கேட்கின்றார் ஆண்டவரே எங்களுக்கு தந்தையை காட்டும் என்று சொல்கின்றார் யாருமே தந்தையை பார்த்ததில்லை பழைய ஏற்பாட்டிலே மோயிசன் கூட கடவுளுடைய முகத்தை பார்க்க முடியவில்லை எனவேதான் இயேசு திருத்தூதர்களை பார்த்து சொல்கின்றார் என்னை கண்டவன் தந்தையை கண்டான் என்று சொல்கின்றார் நானும் தந்தையும் ஒன்றாக இருக்கின்றோம் என்று சொல்கின்றார் ஆம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே ரவீந்திரநாத் தாகூர் கூட சொல்லுவார் உன் கடவுள் எங்கே இருக்கின்றார் கேட்டுப்பார் உன் கடவுள் கடினமாக நிலத்தை கொத்துகின்ற உழவர்கள் இருக்குமிடத்திலே பாதை அமைப்பவராக இருக்கின்றார் உன் கடவுள் அதே சமயத்திலே உன்னுடைய கடவுள் கற்களை உடைப்பவர் மத்தியிலே அவர்களிடம் வெயிலிலும் மழையிலும் இருக்கின்றார் நீ அவரை போன்று பொழுதியை நோக்கி இறங்கி வா உன் நெற்றி வியர்வை சிந்த அவள் உழைப்பிலே அவர்களோடு இருப்பதை நீ காண்பாய் என்று சொல்கின்றார் ஆ அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இறைவனை காண வேண்டுமென்றால் நாம் அனைவரும் இறை வழியிலே நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும் இன்று நாம் திருவிழா கொண்டாடுகின்ற புனித பிலிப்பு எப்படிப்பட்டவர் என்பதை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும் இயேசு ஆண்டவரினாலே முதன்முறையாக நேரடியாக அழைக்கப்பட்டவர் பேதுரு அந்திரேயா எல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அவரை பின் சென்றார்கள் ஆனால் பிலிப்பை பார்த்து இயேசு முதன்முறையாக நேரடியாக அவரை பெயர் சொல்லி அழைக்கின்றார் யோவான் நற்செய்தியிலே இந்த பிலிப்பு என்ற திருத்தூதரை பார்த்து நான்கு இடங்களிலே அந்த நற்செய்தியாளர் குறிப்பிடுகின்றார் முதலிலே நத்தனியலிடம் இயேசுவை பற்றி அறிமுகம் செய்கின்றார் பிலிப்பு இரண்டாவதாக கிரேக்கர்கள் இயேசுவை பார்க்க வந்தபொழுது அவரிடம் இவரை அறிமுகம் செய்து வைக்கின்றார் மூன்றாவதாக நாம் பார்க்கலாம் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திபேரியா கடல் அருகே நற்செய்தி அறிவித்துக் கொண்டிருந்த பொழுது ஏராளமான மக்கள் பெருந்திரளான கூட்டம் அவருடைய வார்த்தையை கேட்பதற்கு முண்டி அடித்து கொண்டு வந்தார்கள் அப்பொழுது இயேசு சொல்கின்றார் நேரமாகிவிட்டது இந்த மக்களையெல்லாம் அனுப்பிவிட முடியாது இவ்வளவு பேருக்கும் நாம் எப்படி உணவு கொடுப்பது என்று அப்பொழுது பிலிப்பு திருத்தூதர் சொல்கின்றார் இங்கே ஒரு பையன் இருக்கின்றான் அவனிடம் ஐந்து அப்பங்களும் இரண்டு மீன்களும் இருக்கின்றன ஆனால் இவ்வளவு பேருக்கு அவை எப்படி போதும் என்று அறிவுபூர்வமாக கேட்கின்றார் நான்காவதாக நாம் பார்க்கின்றோம் இயேசுவிடம் பிலிப்பு கேட்கின்றார் ஆண்டவரே தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று கேட்கின்றார் இப்படியாக எதையும் ஏதோ சொன்னார்கள் கேட்டார்கள் அறிந்து கொண்டார்கள் நானும் அறிந்து கொண்டேன் என்று அல்ல முழுமையாக இந்த திருத்தூதரான புனித பிலிப்பு ஆண்டவரை முழுமையாக ஏற்றுக்கொண்டார் அவரை நான் பார்க்க வேண்டும் தந்தையை நான் காண வேண்டும் இயேசுவை போன்று தந்தையும் அன்பு செய்ய வேண்டும் என்று ஆழ்ந்த நம்பிக்கையுடையவராக இருந்தவர்தான் திருத்தூதரான பிலிப்பு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே
அவருடைய திருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த அருமையான காலகட்டத்திலே நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய அன்பு கிறிஸ்துவின் மீது எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? மேலோட்டமானதாகவே இருக்கின்றதா அல்லது வேரோட்டம் உள்ளதாக இருக்கின்றதா? திருத்தூதர் பிலிப்பு என்ன செய்கின்றார்? எல்லாவற்றையும் ஆணித்தரமாக உணர்ந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். நாமும் அவருடைய திருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த அருமையான நன்னாளாம் பொன்னாளிலே நம்முடைய விசுவாசமும் ஆழமானதாக இருக்க அவரை பார்த்து நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே சமயத்திலே இன்றைய நாளிலே திருச்சபையானது யாக்கோபு என்ற புனிதருடைய திருவிழாவையும் கொண்டாடுகின்றது. இவர் யூதா ததேயுடைய சகோதரராக இருக்கின்றார். இயேசுடைய நெருங்கிய உறவினராக இருக்கின்றார். எருசலேமின் திருச்சபையிலே முதல் ஆயராக ஏற்படுத்தப்பட்டவர் இந்த யாக்கோபு என்ற திருத்தூதர் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே. கிபி 52 ஆண்டிலே எருசலேமில் ஒரு திருச்சங்கம் கூடியது, முதல் சங்கம் கூடியது. அதில் என்ன தீர்மானம் செய்தார்கள்? பிற இனத்து மக்கள் அனைவரும் இயேசுவை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அவர்கள் விருத்த சேதனம் செய்ய வேண்டும் என்று பரிசேயர்களாக இருந்த மக்கள் ஆண்டவரை பார்த்து திருத்தூதர்களை பார்த்து கேட்டார்கள். எனவே இந்த சங்கம் கூட்டப்பட்டது. அதிலே ஒரு முடிவெடுக்கப்பட்டது. யாரெல்லாம் பிற இனத்து மக்கள் கிறிஸ்துவை பின்பற்றி கிறிஸ்துவாக மாறுகின்றார்களோ அவர்கள் விருத்த சேதனம் செய்ய தேவையில்லை என்ற முடிவானது எடுக்கப்பட்டது. இந்த திருத்தூதரான ததேயு யாக்கோபின் வழியாக என்பதை நாம் பார்க்கலாம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இப்படியாக இந்த திருத்தூதர் யாக்கோபு தன்னுடைய திருமுகத்திலே கிறிஸ்துவை பற்றி ஆழமாக எழுதுகின்றார். தாம் பெற்ற அனுபவத்தை எல்லாம் எல்லா மக்களும் பெற்று கிறிஸ்துவை நம்ப வேண்டும், அவர் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும், இயேசுடைய பிள்ளைகளாக வாழ வேண்டும், பெயரளவிலே அல்ல அவருடைய உண்மை சீடர்களாக வாழ வேண்டும் என்று தன்னுடைய திருமடலிலே கிறிஸ்துவை பற்றி அழகாக எழுதியிருக்கின்றார் இந்த திருத்தூதர் யாக்கோபு. அன்பார்ந்தவளே, இந்த உலகத்திலே வாழ்ந்தவர் கோடி, மடிந்தவர் கோடி, ஆனால் மக்களுடைய உள்ளத்திலே நிலைத்து நிற்பவர்கள் ஒரு சிலர்தான். இந்த உலகத்திலே திருச்சபை இன்றைக்கும் உறுதியாக நிலை பெற்று இருக்கின்றது என்றால் அது திருத்தூதர்களை அடிப்படையாக கொண்டு கட்டப்பட்ட ஒரு திருச்சபையாக இருக்கின்றது. நீ பாறை, இந்த பாறையின் மீது என்னுடைய திருச்சபையை கட்டுவேன் என்றார் நம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து. திருத்தூதர்கள் அனைவரும் தாங்கள் பெற்ற விசுவாசத்தை எல்லாருக்கும் அறிவித்தார்கள். தங்களுடைய உயிரையே கொடுக்கின்ற அளவுக்கு, இரத்தம் சிந்துகின்ற அளவுக்கு அவர்கள் கிறிஸ்துவை அறிவித்தார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு அப்படிப்பட்ட திருத்தூதர்களான பிலிப்பு யாக்கோபுடைய திருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த அருமையான நாளிலே நாமும் அவர்கள் பெற்றிருந்த அந்த ஆழமான விசுவாசத்தை கேட்பவர்களாக மட்டுமல்லாமல் வாழக்கூடிய மக்களாக, பிறருக்கு அறிவிக்கின்ற மக்களாக, உண்மை கிறிஸ்தவர்களாக வாழ இந்த திருத்தூதர்களை பார்த்து ஜெபிப்போம். ஆமீன்.